ஹலோ வெல்கம் டு தாயம் சேனல் தேடல்களின் தொடக்கம் நான் உங்கள் ஆர்ஜியாமு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோவுமே மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வீடியோவா தான் இருக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு தேவையானதை நாங்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ டாபிக் விளையாட்டு தாயம் எனப்படுவது பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை இந்தியாவில் பரவலாக ஆடப்படும் ஒரு விளையாட்டாகும் இவ்விளையாட்டை இருவர் முதல் நால்வர் வரை தரையிலோ மேடை மீதோ வைத்து விளையாடலாம் தாய விளையாட்டின் வரலாறு தாய விளையாட்டு மிக பழமையான விளையாட்டாகும் இவ்விளையாட்டை முதலில் யார் கண்டுபிடித்தார்கள் என்னும் விவரம் தெரியாது இருப்பினும் இந்திய வரலாற்று குறிப்புகளில் காணப்பட்டிருக்கின்றன சூதாட்டம் சொக்காட்டான் சோழி விளையாட்டுக்கள் போன்றவை தமிழ் குறிப்பெயர்கள் மகாபாரதத்தில் பாண்டவ மன்னர்கள் நாட்டையும் பாஞ்சாலியையும் பணயமாக்கிய சகுனியின் வஞ்சக விளையாட்டாகும் நலவின்பாவின் நலன்களின் மூலம் உட்கரனால் தோற்கடிக்கப்பட்டு நாட்டை இழந்ததாகவும் குறிப்புகள் உள்ளன மேலும் அண்மை ஆராய்ச்சிகளின் மூலம் மெக்சிகோவில் வாழ்ந்த மாயன்கள் இவ்விளையாட்டை விளையாண்ட குகை சித்திரங்களும் கிடைத்துள்ளன தாய விளையாட்டின் காய்கள் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி கொள்ள வெவ்வேறு நிறங்களிலோ அல்லது வெவ்வேறு வடிவங்களிலோ அல்லது வெவ்வேறு உருவங்களிலோ வைத்திருக்க வேண்டும் தாயம் விளையாடும் ஒவ்வொருவரும் நான்கு காய்களை வைத்திருக்க வேண்டும் சின்னஞ்சிறு கற்கள் உடைந்த கண்ணாடி மற்றும் பீங்கான் துண்டுகள் புளியங்கொட்டைகள் மற்றும் சிறு விதைகள் என்பவை சில உதாரணம் தாய விளையாட்டின் கட்டம் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான கட்டங்களை அமைத்து தாயம் விளையாடப்படுகிறது தென்னிந்தியாவில் பெரும்பாலானோர் இரு வகையான கட்டங்களை அமைத்து விளையாடுகின்றனர் முதல் வகை தாயக்கட்டம் காய்களை வைக்கும் பகுதி உட்புறமாக நாட்புறமும் 6+3 கட்டங்கள் அமைந்திருக்கும் இரண்டாம் வகை தாயக்கட்டம் 7+7 சதுரமாக அமைந்திருக்கும் தாயக்கட்டத்தை வெறும் தரையில் வரைந்தோ அல்லது மர பலகையில் வரைந்தோ விளையாடப்படுகிறது தாய விளையாட்டு விளையாடும் முறை நாம் இந்த விளையாட்டை மாரி காலங்களில் பொழுதுபோக்கிற்காக விளையாடுகிறோம் 5×5 சதுரங்களால் அமைந்த ஒரு கோட்டுத்தளத்தில் 4 பக்கமும் 4 பேர் அமர்ந்து விளையாடலாம் எதிரெதிரே இருப்பவர்கள் கூட்டாகவோ தனியாகவோ விளையாடலாம் கூட்டு சேர்ந்து விளையாடுவதை கண்ணை கட்டுதல் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் 4 காய்கள் இருக்கும் இவற்றை தளத்தின் சதுரங்களோடே பயணித்து மையத்தில் இருக்கும் பழத்தை அடைந்து மீண்டு வருதலே விளையாட்டாகும் முதலில் 4 காய்களையும் மீட்டு கொண்டு வருபவரே விளையாட்டின் வெற்றியாளர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி எல்லோரும் ஜாலியாக இருங்க ஸ்டே சேஃப் இது தேடல்களின் தொடக்கம் நன்றி